Achievers, achievers, we are achievers. கார்டு இப்போ எனக்கு ஜெயம் தர போகிறாரு, அதுக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸாம் எழுத கத்தர் கிருபை செய்தார். 544 எடுத்தேன் 600க்கு. ஜியோகிராஃபியில் கத்தர் எனக்கு சென்டம் கொடுத்தாரு. இதுதான் உடைய கடைசி எக்ஸாம் அல்ல, இன்னும் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மேல் படிப்பு படிக்கணும், சிலர் பிஸ்னஸுக்கு படித்து பிஸ்னஸ் மேன் ஆகணும். நீங்கள் இந்த சமுதாயத்தில் சாதிக்கிறவங்களாக பிரகாசிக்கணும், அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் மூலமா நீங்க நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்றீங்க என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். கடந்த 3 வாரமா 4 மாவடியில் நடந்த அச்சீவர்ஸ் ப்ரோக்ராமை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. இன்னைக்கும் அந்த ப்ரோக்ராமோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தோல்விகள் பயங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்ற போறாங்க. ஒருவேளை இன்னமும் நீங்க எக்ஸாம குறிச்ச பயத்தோட இருக்கீங்களா, பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்ற வல்லவராயிருக்காங்க. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கலாம், ஆனா இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நிச்சயமா ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போறாங்க. இப்போதும் உங்களை பலப்படுத்தும்படியா ஒரு பாடலை நாம இப்ப கேட்கலாம். தோல்வியே வாழ்க்கையாய் மாறினாலும், கண்ணீரின் கடலிலே மூழ்கினாலும், சொல்லமா, தோல்வியே வாழ்க்கையாய் மாறினாலும், கண்ணீரின் கடலிலே மூழ்கினாலும், சோர்ந்து போகாமல் நீ முன்னேறிடு, தடை ஏது வந்தாலும் தகர்த்து சென்றிடு. நீங்க சொல்லுங்க, லிரிக்ஸ் போடலாமா? சோர்ந்து போகாமல் நீ முன்னேறிடு, லிரிக்ஸ் பார்த்து பாடலாமா? தடை ஏது வந்தாலும் தகர்த்து சென்றிடு. Achievers, achievers, we are achievers. சொல்லுங்க. Achievers, achievers, we are achievers. Achievers, achievers, we are achievers. Woo! Achievers, achievers, we are achievers. நிறைய நேரம் யோசிக்கிறோம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ யோசிக்கிறோம். இல்ல, கலங்காத, பதறாத, கர்த்தர் ஒரு காரியம் செய்ய போகிறார். நல்லா கிளாப் பண்ணலாமா? என்னாகுமோ ஏதாகுமோ என யோசித்து கலங்காதே, என்னால் எல்லாம் இது கூடுமோ மனம் யோசித்து தளராதே. என்னாகுமோ ஏதாகுமோ என யோசித்து கலங்காதே, என்னால் எல்லாம் இது கூடுமோ மனம் யோசித்து தளராதே. உன்னோடு நான் இருப்பேன் என்றார் நோக்கி துணிந்து செல்லு. உன்னோடு நான் இருப்பேன் என்றார் நோக்கி துணிந்து செல்லு. சொண்டு போகாமல் நீ முன்னேறு, தடை ஏது வந்தாலும் தகர்த்து சென்றிடு. சொண்டு போகாமல், சொண்டு போகாமல் நீ முன்னேறு, தடை ஏது வந்தாலும் தகர்த்து சென்றிடு. நம்மள யாரு சொல்லவா? Achievers, achievers, we are achievers. Achievers, achievers, we are achievers. சொல்லமா. Achievers, achievers, we are achievers. Achievers, achievers, we are achievers. நிறைய நேரம் கற்றதெல்லாம் மறந்து போச்சு. நல்லா படிச்சிருப்போம், எக்ஸாம் ஆகுள்ள போகும்போது மறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இல்லை, நீ பயப்படாத, நீ பயப்படாம நம்பிக்கையோடு நீ போராடணும். முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு நீ முயற்சி செய்ய போதும். நினைப்பது செய்திட பயந்தாலும் நம்பிக்கையோடு போராடிடு.
சிந்திடு, நீ நம்பிக்கையோடு போராடிடு, முடியாத ஒன்றில்லை முயற்சித்திடு. அச்சீவர்ஸ், அச்சீவர்ஸ், we are achievers. நீங்க சொல்லுங்க. அச்சீவர்ஸ், கேட்கல. Voice the man. One more time. Achievers, achievers, we are achievers. Achievers, achievers, we are achievers. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாங் கேட்டிங்களா? நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம். இப்போதும் உங்களை போன்ற மாணவர்கள் எப்படி அவங்களுடைய எக்ஸாம் ஸ்ட்ரகிள்ஸை ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. வாங்க டெஸ்டிமனி கேட்கலாம். ஐஸ்வர்யா, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அச்சீவர்ஸ் வரும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஒரே பண்ணிட்டு வந்தேன், இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி படிக்க போறோம். ஐ ஹாவ் நோ மோர் டைம்ஸ், என்கிட்ட டைமும் இல்லை. நான் வந்ததே வந்துட்டு ரிவிஷன் அப்போ தான் வந்தேன். அதில் பிரின்சி அக்காவோட சாட்சி வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக ஆச்சு. அவங்க வந்துட்டு சொன்னாங்க, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட், காட் இருந்தாருன்னா உன்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஓகே, நம்ம இப்போ காட் நம்ம கூட இருக்காருன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு அவங்களோட சாட்சியில் கிடச்சிது. அடுத்து அங்கிள் வந்துட்டு அவங்களோட மெசேஜில் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 15:57 வந்துட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். அதிலே நான் வந்துட்டு ஓகே, காட் இப்போ எனக்கு ஜெயம் தரப்போகிறாரு, அதுக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். போய் ஒன்லி வந்துட்டு 10 chapters இருந்தது. அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு ஸ்கூல் ஹவர்ஸில் படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஹவர்ஸில் படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதை ரிவைஸ் மட்டும் பண்ணேன். எக்ஸாம் டேஸில் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் எழுத கத்தர் கிருபை சேர்ந்தார். அதே போல் எக்ஸாமில் வந்துட்டு 544 எடுத்தேன் 600. ஜியோகிராஃபியில் கத்தர் எனக்கு சென்டம் கொடுத்தாரு, 100 out of 100 கொடுத்தாரு கத்தர். 9th வரைக்கும் நான் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். 10th வரும்போது வந்து எல்லார் மாதிரியும் எனக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இவ்வளோ மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய ஆசைலாம் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்தேன், ஆனால் ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகிலாம் படிக்க மாட்டேன். அது வரைக்கும் அச்சீவர்ஸ் மீட்டிங் இப்படிலாம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக நடக்குது அப்படின்லாம் தெரியாது. எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு என் ஃப்ரெண்ட் தான் வந்து சொல்லியிருந்தேன், இப்படி அச்சீவர்ஸ் மீட்டிங் நடக்குது வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன். முந்தன நாள் வரைக்கும் வந்து வர்றதுக்கு எனக்கு அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. காலையிலே வந்தேன், நார்மலாக எல்லா மீட்டிங் மாதிரி இருக்கும், சும்மா கைடன்ஸ் கொடுப்பாங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே கரெக்டாக உள்ளே வரும்போது நான் கரெக்டாக அந்த சைடு கார்னரில் உட்காந்துருந்தோம். உள்ளே வரும்போது ஒவ்வொருத்தவங்களாம் சாத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு முந்தின இயரில் எழுதினவங்கலாம். அவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க, இப்படி வந்து பயத்தோடு வந்திருந்தோம் நாங்கள் இந்த மீட்டிங்க்கு, எங்களுக்கு வந்து அதுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறையா எஃபோர்ட் போட்டு படிச்சிருந்தேன், நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்போ வந்து வர்ஷிப் டைமில் வந்து என் கூடவே இருமோ இசுவே அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள் வர்ஷிப் பண்ணாங்க. அதை பாடும்போது நானும் ப்ரேயர் பண்ணேன், எசப்பா என் கூடயே இருங்க, நீங்கள் என் கூட இருக்கும் போது வந்து எனக்கு இருக்கிற எல்லா பயமும் போயிடும், நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போகும்போதும் ப்ரேயர் பண்ணிகிட்டே போவேன். ஒவ்வொரு சப்ஜெக்டை படிக்கும் போதும் வந்து ஸ்டடியில் படிக்கும் போது எல்லா டைமுமே வந்து எசப்பா நீங்கள் என் கூட இருங்க, எனக்கு இந்த பயம்லாம் இருக்கக்கூடாது, பயம் இல்லாமல் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும், இவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து மார்க்கை கொடுங்க, நான் என்ன மார்க் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சாட்சியாக வந்து இந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மேக்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஏசப்பா வந்து எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவில் வந்து 469 மார்க் வித் மேக்ஸில் சென்டம் கொடுத்துருந்தாங்க. வாவ், 469 மார்க்ஸ் அண்ட் ஸ்கூலில் செகண்ட் மார்க், ரைட்? செகண்ட் மார்க் எடுக்கவும் ஸ்டீஃபனுக்கு ஏசப்பா கிருபையாக நல்லா கிளாப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீஃபன், காட் பிளஸ் யூ. நான் வந்து 12th வந்து ஃபஸ்ட்டு நல்லா தான் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லோரும் ரொம்ப நீ வந்து 12th நல்ல மார்க் எடுத்தால் தான் உனக்கு வந்து காலேஜில் நல்ல இடத்துல நல்ல இடம் கிடைக்கும், அதனால் நீ நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு பயமாயிருச்சு, எஸ்ப்பா நான் எப்படியாவது ஒரு 500 மேலே எடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுவேன். படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் வாசிச்சுட்டு படித்தேன். அப்போ நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய அப்பாவுக்கு வந்து காசநோய் வந்துருச்சு. படிக்கணும்னு போய் உட்காருவேன், அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பேசின போல் இருக்கும், ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். அப்போ வந்து ஃபோன் பேசுவேன், அவங்க வந்து சொல்லுவாங்க அப்பாவுக்கு வந்து எந்திக்க கூட முடியல, முதுகு பகுதியில் அது வந்து டிபி நோய் வந்துருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு அழுக ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன், படிக்கவே முடியலை. அப்புறம் வந்து எஸ்அப்பா வந்து எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார்.
அதே மாதிரி நான் ரொம்ப அவர்கிட்ட இசப்பாட்ட நான் ரொம்ப கேட்டே இருந்தேன், இசப்பா எனக்கு என் அப்பாவுக்கும் சுகம் கிடைக்கணும், நானும் 500 மேலே மார்க் எடுத்து நல்ல காலேஜில் போய் சேரணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். இசப்பா அதே மாதிரி என்னை வந்து நல்லா படிக்க வச்சாரு. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு நான் எழுத போகிற எக்ஸாம் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன், நாங்களும் ஸ்கிரைப் எக்ஸாம் தான் எழுதுவோம், நான் சொன்னால் தான் அவங்க எழுதுவாங்க, நல்ல ஸ்கிரைப் கிடைக்கணும் இசப்பா, எனக்கு கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க கண்ணில் தேவைப்படும், ஈஸியாக இருக்கும், நான் படித்த கொஷினாக இருக்கும் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன். அதே மாதிரி இசப்பா எனக்கு எல்லாத்தையும் செஞ்சார். நான் ஸ்கூல் லெவலில் 542 மார்க் எடுத்து 2வது இடத்த பிடிச்சேன். எல்லாம் கிளாப் பண்ணலாமா? இது ஒரு அச்சீவ்மெண்ட், அகாடமிக்ஸ்ல ஒரு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, வேற எதாவது அச்சீவ் பண்ணீங்களா? நானும் அவங்க கூட வந்து முதலமைச்சரின் வெற்றி கோப்பையில வாலிபால் அடாப்டட் வாலிபால் விளையாட போனோம், செகண்ட் வந்தோம். செகண்ட், ஓகே, அதே சிஎம் ட்ராஃபில செகண்ட் வந்துட்டீங்க, ஓகே, நல்லா கிளாப் பண்ணலாமா? மெடலோட வந்திருக்காங்க. டெஸ்டிமனி கேட்டிங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குமே. இப்போதும் உங்களை பலப்படுத்தும்படியா சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அன்று சொல்றார், என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, நான் உன் வலதுகையை பிடிச்சிருக்கிறேன், உன் பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிற உனக்கு துணையாக இருக்கிறேன், அதனால நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்கு அவர் துணையாக இருக்கிறார்? நீங்கள் எதற்காக செபிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்காக, உங்களை சாதனையாளர்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறாராம். ஒரு தனிமை, யாருமே எனக்கு இல்லை என்கிற உணர்வு தான் நிறைய பேருக்குள்ளே பாதிப்பை உண்டாக்குகிறது. என் மீது அக்கறை செலுத்த யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, குறை சொல்லுக்கு தான் ஆள் இருக்கிறாங்க. உனக்கு மண்டை என்ன, ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது, ஒன்றுமே நீ என்ன தான் படிக்கிறேன்னு நினைச்சாலும் படிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு குறை சொல்றவங்க, திட்டுகிறவர்கள், நீ எல்லாம் எங்க தேர போற, நீ எல்லாம் எங்க மார்க் எடுக்க போற அப்படி சொல்றவங்க தான் சுத்திலும் இருக்கிறாங்க. என்னை உற்சாகப்படுத்த கூட ஆள் இல்லை, என்னை தைரியப்படுத்த கூட ஆள் இல்லை, நான் ஒரு தனித்து விடப்பட்ட மாதிரி நான் நினைக்கிறேன். பெரியவங்களை பார்த்தாலே ஒரு பயமா இருக்குது, என்ன சொல்லுவாங்களோ, எப்படி திட்டுவாங்களோ, நீ பயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு சோர்ந்து போன இருதயத்தோட சிலர் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே மகளே நீ பயப்படாத. ஏன் பயப்படுற? சூழ்நிலை கண்டு ஏன் கலங்குற? நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எதில் நமக்கு உதவி செய்வாராம்? எதிர்காலம், உன் எதிர்காலத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். வெறும் பிளஸ் டூவோட நம்முடைய வாழ்க்கை முடிவதில்லை. சில நினைக்க பிளஸ் டூவில் மார்க் எடுக்கலாம் முடிஞ்சது அவ்வளவுதான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதன் பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பிளஸ் டூ முடித்தாலும் மேலே படிக்கணும், சாதிக்கணும், உயரணும், நிறைய காரியம் இருக்கிறது. இதுதான் உங்களுடைய கடைசி எக்ஸாம் அல்ல. இன்னும் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மேல் படிப்பு படிக்கணும், சிலர் பிஸ்னஸுக்கு படித்து பிஸ்னஸ் மேன் ஆகணும். உங்களுடைய எதிர்காலம், ஆண்டவர் வந்து உங்களை இப்போ பார்க்கிறபடி மாத்திர அல்ல, உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். ஃபியூச்சரில் நீங்கள் யார், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், அல்லது ஒரு பெரிய சாதனையாளனாக விளையாட்டு துறையில் சாதிக்கணும், அல்லது நீங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், பிஸ்னஸ் உமன் ஆகணும், நீங்கள் இந்த சமுதாயத்தில் சாதிக்கிறவங்களாக பிரகாசிக்கணும், அதான் ஆண்டவுடைய விருப்பம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டம் இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன நோக்கம் இருக்குது? இப்போ பாஸ் ஆகிறத வச்சு பார்த்து கொள்ளலாம். சிலர்கிட்ட நான் கேட்பேன், என்னங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அங்கிள் பிளஸ் டூ படிக்கிறேன், எக்ஸாம் வரப்போதில்லாம, எக்ஸாம் வரப்போகுது, பிளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிறேன். சரி, பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. என்ன பிளஸ் டூ படிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, முடித்த பிறகு என்ன படிக்க போகிறீங்க,
தெரியாது. என்ன இப்படி சொல்கிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க, அடுத்தது மேல் படி போகிறீங்களா, என்ன படி படிக்க போகிறீங்க, எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, அதெல்லாம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொல்கிறீங்க, மார்க்கு வர்றதை வச்சு பார்த்துக்கலாங்க அப்படி சொல்லுவாங்க. மார்க்கு வர்றதை வச்சு பார்த்துக்கலாம் என்ன படிக்கிறது என்ன, அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. சிலர்கிட்ட கேட்டால் என்ன படிக்க போகிறீங்க, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு, அது நான் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன். சரி, சிலருக்கு அந்த தரிசனம். சிலர் சொல்லுவாங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆகணும், இன்ஜினியரிங்கில் ஆர்கிடெக்ட் படிக்கணும், அதான் என்னுடைய விருப்பம். சரி, சிலர் சொல்லுவாங்க வந்து நான் சயின்டிஸ்ட் ஆகணும். சமீபத்தில் ஒரு குடும்பத்தார் கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒரு பொண்ணையும் பையனையும், படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள். அவன் சொன்னாங்க, மகள் டாக்டருக்கு படிக்கிறா, விரும்பினா படிக்க வச்சுருக்கிறோம், பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான், அவன் என்னடா மேலே படிக்கணும்னு கேட்டால் நான் பைலட் ஆக போகிறேன்றான். பைலட்டான் விமானம் ஓட்டுவது, அதுக்கு வெளிநாட்டில் போய் பயிற்சியெல்லாம் எடுக்கணும், அவன் அதில் இருக்க நான் படிக்கணும், பைலட் ஆகணும். அவனுடைய எதிர்காலத்தை குறித்த தரிசனம் அவனுக்கு இருக்கிறார். அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் எதிர்காலத்தை குறித்து. சிலருக்கு நான் வந்து இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். சிலருக்கு நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா அமெரிக்காவுக்கு போகலாம், வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாளாக அது வேலை பார்த்துட்டு வரணும். எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவு, எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்குதா? அது யோசித்து பார்த்தீங்களா? நிறைய பேர் இந்த மாதிரிலாம் நான் கனவுலாம் காண்கிறது இல்லை, எக்ஸாம் எழுதுகிறேன், மார்க் வர்றதை பார்த்து ஏதோ ஒரு காலேஜில் படிக்க போகிறேன், அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என் எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? எதிர்காலத்திலையும் நீ சாதிக்கணும், நீ உயர்ந்த இடத்தில் இருக்கணும், நீ ஒரு சயின்டிஸ்டாக தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ ஒரு பிரபலமான டாக்டராக மருத்துவத்துறையில் சாதிக்கணும். சாதாரண ஒரு டாக்டராக இருக்கக்கூடாது, மருத்துவத்துறையில் சாதிக்கணும். நீ எந்த துறைக்கு போறியோ அந்த துறையில் சாதிக்கணும், அது ஆண்டவுடைய விருப்பம். நீ விஞ்ஞானியாக இருந்தால் அதில் சாதிக்கணும், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தால் பிஸ்னஸில் சாதிக்கணும், நீ வந்து ஒரு படிப்பில் ஒரு அரசாங்க அதிகாரியை போகணும்னா அதில் சாதிக்கணும், ஒரு கலெக்டராக, ஒரு பெரிய அதிகாரியாக, அது மாதிரி படித்து சாதிக்கணும், அதான் ஆண்டவுடைய விருப்பம். சாதனை என்பது என்னது? சாதாரணமான காரிய படிப்பு வெற்றி என்பது சாதாரணம், சாதிக்க வேண்டும், அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா எல்லாருக்கும் மத்தியில் தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லணும், அது சாதனை. நீதிமன்றத்தில் ஜட்ஜாக வேலை செய்கிற ஒரு சகோதரியை எனக்கு தெரியும். அவங்க பாளையங்கோட்டை நீதிமன்றத்தில் பணி செய்த போது நம்ம இடத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க பைபிள்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அவங்கள நான் சந்தித்திருக்கிறேன். அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஆண்டவர் இயேசுவை ஆசீர்வதித்து நான் அவரை வந்து மகிமைப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும், அதுக்காக என்னை ஆசீர்வதித்து உயர்த்தணும்னு சொல்லி. பாருங்கள், சென்னையில் கத்தர் அவங்கள உயர் நீதிமன்றத்தில் உயர்த்தினார், ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். அங்கிருந்து அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில், டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் பணி செய்வதற்கு ஒரு வழி திறந்தார். ஆச்சரியம், அவங்க சொன்னாங்க, கத்தர் என்னை ஆசீர்வதித்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக உயர்த்தி இருக்கிறார், அது ஒரு சாதனை, அச்சீவ்மெண்ட் அது. அப்போ அவங்களுக்கு ஒரு வழி என்ன பொருளாக வைக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, பெரிய பெரிய ஜட்ஜஸ்ஸு, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் பேச டைம் தருவாங்க, நான் இயேசுவை மகிமைப்படுத்தணும், என்ன அவர் தான் என்னை இவ்வளோ பெரிய ஜட்ஜா உயர்ந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஜெபம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த முக்கியமான கூட்டத்தில் அவங்க எளிமை நின்று, நான் சாதாரண ஒரு கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவள், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஜட்ஜாக தேசத்தில் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் இயேசு என்னை உயர்த்தினார் என்று எல்லாருக்கு மத்தியில் சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் மகிமைப்பட்டார்ல. அவங்க சாதாரண ஒரு லாயராக இருந்திருந்தால் யார் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கொள்ளுவா? சாதாரண ஒரு ஜட்ஜாக இருந்தால் யார் அதை முக்கியமாக எடுப்பாங்க? பேப்பர்லலாம் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் அவங்க சொன்ன வார்த்தை நியூஸ் பேப்பரில் எல்லாம் அடுத்த நாள் வந்து விட்டது.
அந்த அளவிற்கு இயேசுவை அவங்க மகிமைப்படுத்தினாங்க. காரணம், அவங்க சாதித்தார்கள். எந்த துறையில் நீங்கள் போக போகிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும், அதான் தேவனுடைய விருப்பம். உங்களை சாதனையாளர்களாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சமயம் ஒரு மகள் சொன்னாங்க, அங்கே வந்து என்ஜினியரிங் காலேஜில் படித்து கொண்டு இருந்தாங்க. படித்து கொண்டு ஒரு கிராமத்தில் இருந்து போன ஒரு மகள், படித்து முடித்த பிறகு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் எண்ணம். நம்மளை யார் கொண்டு சேர்ப்பாங்க? நம்மளை ஏழை குடும்பம், அப்பா அம்மாவுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, யாரை வச்சு நான் போய் அந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் சேர முடியும் அப்படிலாம் அவன் நினச்சாங்களாம். அந்த காலேஜில் படிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூ வச்சாங்க. கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல, பல கம்பெனிகள் வந்து படித்து கொண்டிருக்கிறதில் திறமையான பிள்ளைகளை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பரீட்சையெல்லாம் வச்சு, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூலாம் வச்சு தகுதியானவங்களை படித்து முடிக்க முன்னாலே வேலை செலக்ட் பண்ணிடுறாங்க. உனக்கு வேலை உறுதி, படித்து முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கேன். அப்போ கேம்பஸ் இன்டர்வியூ, இவர் சொன்னால் நான் காலேஜ்லேருந்து கிராமத்துலேருந்து படிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு பேசுறதுக்கு பயம், ஆங்கிலத்தில் சரளமாக பேச வராது, அவங்கெல்லாம் உட்காந்து இங்கிலீஷில் கேள்வியெல்லாம் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல, அதனால் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வந்து பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு அந்த திறமை இருக்கான்னு தெரியலையே, என்னால் பேச முடியுமா அப்படின்னு பயந்துக்கிட்டேன், நீங்கள் என் கூட வாங்க, இவங்கெல்லாம் கேள்வி கேட்கும்போது எனக்கு பதில் சொல்ல முடியாமல் பயந்துருவேன், எனக்கு கூட வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அவள் போனாளாம். அப்போ நிறைய பேர் உட்காந்து வரிசையாக உட்காந்து ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்குறாங்க, ஒவ்வொருத்தர் கேள்விக்கும் பதில் சொல்லணும் இல்லை. ஏசப்பா பக்கத்தில் உட்காந்து பயப்படாத, தைரியமாக சொல்லு, பயப்படாத, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், தைரியமாக பேசு. அவள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் ஆங்கிலத்தில் சொல்லி இவளுக்கு ஆச்சரியமா, நம்ம எப்படி இதெல்லாம் பதில் சொல்கிறோம், நமக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையேன்னு சொல்லி கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மகள் எந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு விரும்பினாலோ அதே கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அவளுக்கு பெரிய சந்தோஷம். அவள் சொன்ன அங்கிள், எனக்கா அந்த இவ்வளோ பெரிய வாய்ப்பு, நானும் அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க போகிறேன், அது எனக்கு என் கனவு, அது நிறைவேறிட்டு எனக்கு யோசித்தே பார்க்க முடியல, இயேசப்பா கூட இருந்து எனக்கு இதை செஞ்சாங்க. அதுதான் இயேசு உங்களுக்கு செய்வார், ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு துணையாயிருப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் வல்லதுகையை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் துணை நின்றா நீங்க ஜெயிப்பீங்க, சாதிப்பீங்க. நமக்கு துணை நின்று நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் ஒரு காரியம் செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? நமக்காக சிலுவை சுமந்தார். உங்களுக்காக சிலுவை சுமந்தார். நம்முடைய வெற்றியை பாதிக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதத்தை பாதிக்கிறது பாவங்கள், ஜென்ம சுபாவங்கள். பிறக்கும் பொழுதே சில பாவ குணம் வந்துருதில்லை, கோபம் வருது, எரிச்சல் வருது, சண்டை போடுற சுபாவம் வருது, எதிர்த்து பேசுகிற சுபாவம் வருது. அது மாதிரி அப்பாவை எதிர்த்து பேசுவது, அம்மாவை எதிர்த்து பேசுவது, கீழ்ப்படியாமை, கண்களின் நிச்சை, மாம்சத்தை நிச்சை, ஏதோ ஒரு பாவம் நம்ம வந்து அப்படியே கவி பிடித்து கொள்ளுகிறாரு. அந்த சுபாவம் மாற மாட்டேங்குது. நான் என்ன அது நான் அதை படிக்கவா செய்தேன், பிறக்கும் போதே இந்த சுபாவம் வந்து விட்டது பாவம். சில குடும்பத்தில் சாபம், சிலருக்கு பிசாசினால் உண்டாகிற போராட்டம். அப்போ இதெல்லாம் மாறி நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவது? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய சாபங்கள், உன்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் சுமந்தேன். உனக்காகத்தான் நான் அடிக்கப்பட்டேன். உனக்காகத்தான் என் சரீரத்தை நொறுக்க நான் ஒப்பு கொடுத்தேன். உனக்காக உன்னை ஆசீர்வதிக்க என்னை சிலுவையில் நான் அர்ப்பணித்து கொண்டேன். உன் பாவங்களை மன்னிக்க உன் பாவத்தை என் மேலே ஏற்றுக்கொண்டு உனக்காக ரத்தம் சிந்தினேன். நீ ஜெயிக்கணும், நீ உயரணும், நீ வாழ்ந்திருக்கணும், அதற்காக என்னை தாழ்த்தி என்னை சிறுமைப்படுத்தி சிலுவையிலே நொறுக்குவதற்கு என்னை ஒப்புப்படுத்தேன். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர், எவ்வளவு ஒரு பாசமுள்ள ஒரு ஆண்டவர் பாருங்க. நமக்காக தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்து கொண்ட ஒரு ஆண்டவர்.
நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக, உங்களை சாதனையாளர்களாய் மாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்கு வெற்றி தருவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை சாதனையாளனாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுறீங்களா? ஏதோ ஒரு எக்ஸாம், நீட் தேர்வு, ஃபைனல் எக்ஸாம் ஆயத்தப்படுறீங்களா? பெற்றோர் கூட ரொம்ப ஆயத்தம், பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுறதுக்கில் உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்கணும்னு சொல்லி பயப்படாதங்க, பயப்படாதங்க. இந்த பயம்தான் தோல்விக்கு முதல் காரணம். அன்று சொல்கிறா, நீ பயப்படாத, இன்றைக்கு பயம் உங்களை விட்டு விலகணும். இயேசுவே இந்த பயத்தை எடுத்து போடுன்னு சொல்லுங்கள், இப்போ ஒரு மாற்றம் வரும். தகப்பனே, எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுற உங்கள் பிள்ளைங்கப்பா, தேவர் அரசாங்க தேர்வு எழுத போகிறாங்க, நீட்டு தேர்வு எழுத போகிறாங்க, ஸ்கூல் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம், இன்னும் ஆண்டவரை வேலைக்காக எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், பலவிதமான எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்க, அவங்களுடைய பெற்றோர் கூட பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பயம் அவங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகணும். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த பயத்தை கொண்டு வருகிற பொருளாத சாத்தானை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பயத்தை கொண்டு வருகிற பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன். பயத்தின் ஆவி அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். மன தைரியம், விசுவாசம் உள்ளத்திலே வரட்டும். ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்ற தைரியத்தை தாரும். இனி படிக்கும் பொழுது, எக்ஸாம் எழுதும் போது எந்த பயமும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பயங்கள் விலகட்டும். பயத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படட்டும். விசுவாசம், மன தைரியம், பலன் உண்டாகட்டும். இன்று முதல் படிப்பில் கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க, நல்ல ஞாபக சக்தி கொடுங்க, ஞானம் கொடுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த எக்ஸாமுக்கு யார் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் பயத்தை மாற்றி அற்புதம் செய்யுங்க. பிஹெச்டிக்கு படித்து ஆயத்தப்படுகிற பிள்ளைங்க எந்த எக்ஸாமுக்காக அழைத்தப்பட்டாலும் அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யுங்கப்பா. பயத்தை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம். எக்ஸாம் நல்லா எழுதுங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க முன்னாடி உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்த போகிறாங்க. மீண்டும் அடுத்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye, God bless you. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535, info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.